ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டுடே சமையல் வீக்கில் வீ லாகில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரெசிபி வீடியோலாம் எதுவும் இல்லைங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் கூட நான் வெளியே போயிருந்தேன், ஃபேமிலியோடு தான் போயிருந்தோம். அங்கே அப்படியே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அது என்னென்னு உங்களுக்கு காட்டுறதுக்காகவே இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய வீடியோலாம் இல்லைங்க, நான் என்ன வாங்கினோ அதை மட்டும் உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். கொஞ்சம் பாருங்கள், கடையில் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பசங்க எடுத்தாங்க, அதையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சும்மா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் எதுவும் ரெசிபி வீடியோலாம் போடவே இல்லை. இன்றைக்கி ஹோட்டலில் தான் லஞ்சும் சாப்பிட்டோம், அதுவும் நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில். அதையும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமிக்காக சாரீ எடுத்தோம், அம்மனுக்காக. அம்மனுக்கு கொஞ்சம் வேண்டிகிட்ருக்கோம், அது சாரீ சாத்தணும் நாங்கள் அந்த அம்மனுக்கு, அங்காள் அம்மனுக்கு. அதனால் நாங்கள் சாரீ எடுத்தோம், பட்டு சாரீ தான் எடுத்தோம். அப்போ தான் இந்த வீடியோ எடுத்தது. நாங்கள் பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஆனால் வந்து இது ஆஃபர்லாம் கிடையாதுங்க, ஃபிக்ஸர் ரேட் தான். குமரன் சில்க்ஸில் தான் நாங்கள் எடுத்தோம் சாரீ. சாரீஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது, அருமையாகவே இருந்தது, குவாலிட்டியாகவும் இருந்ததுங்க. நம்மளுக்கு ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தான் இருந்தது, தாராளமாகவே எடுக்கலாம். நல்லா இருந்ததுங்க சாரீ கலர்ஸ் எல்லாமே, பார்டர் எல்லாமே செம்மையாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு எல்லா சாரியுமே. ஆனால் நாங்கள் சாமிக்கு வந்து க்ரீன் கலர் சாரீ தான் எடுத்தோம். எங்களுக்கு பிங்க் எடுத்தோம், அப்புறமா பார்த்துட்டு இல்லை க்ரீனே எடுத்துடலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி க்ரீன் எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் க்ரீன் சாரீ வரும். இங்கே பாருங்கள், இந்த சாரீ தாங்க நாங்கள் அம்மனுக்கு எடுத்தோம். ரொம்ப அழகாக இருந்ததுங்க சாரீ. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல எனக்கு, ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா சாரீ அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த சாரீ அம்மனுக்கு சாத்தினாக்கா அருமையாக இருக்கும். அந்த சாரீ தான் எடுத்தோம். அப்படியே அம்மாவுக்கும் சாரீ எடுக்கலாம்னு சொல்லிட்டு சாரீலாம் தேடணும் பார்த்தோம். அவங்களுக்கு இந்த சாரீ எடுக்கலை நான். நான் உங்களுக்கு மேலே போயிட்டு வேறு சாரீ எடுத்தேன், உங்களுக்கு அந்த சாரியும் வரும் பாருங்கள், அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக பாருங்கள். ஆனால் சாரீஸ் எல்லாமே நிறைய கலர்ஸ், சில்வர் பார்டர், காப்பர் பார்டர், கோல்டு பார்டர், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சாரீ காட்டுறாங்கங்க. வயசானவங்க எப்படி கட்டணும், நம்மள மாதிரி ஆளுங்க எப்படி கட்டணும், ரொம்ப சின்ன வயசு பொண்ணுங்க எப்படி கட்டணும், எல்லா மாடல்லையுமே சாரீ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கும் நான் சாமிக்கும் ஏற்ற மாதிரி தான் சாரீஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் இதை பாருங்கள், நல்லா இருக்குங்க எல்லாமே. நல்லா குமரன் சில்க்ஸ் நல்லாவே இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க சாரீ. நான் டேரெக்டாக ஃபஸ்ட்டு அங்கே தான் போனேன், காலையிலேயே கிளம்பிட்டோம் நாங்கள் வீட்டிலேருந்து. ட்ரெயினில் தான் போனோம், டேரெக்டாக போனால் ரொம்பவே காலியாக இருந்தது. காலையிலேயே நாங்கள் போயிட்டோம், 9:30க்குலாம் போனதுனால காலியாக இருந்தது. ஃபஸ்ட்டு பர்ச்சேஸே நாங்கள் தான், ஃபஸ்ட்டு சாரீ எடுத்து போனி பண்ணதே நாங்கள் தான். ரொம்ப அருமையாக இருந்தது சாரீ, கலர்ஸ்லாம் பார்க்கவே ஆசையாக இருந்ததுங்க. ஆனால் ஆஃபர் குமரனில் பார்த்திங்கன்னா ஆஃபர் இல்லைங்க, ஆஃபர்லாம் கிடையாது, ஃபிக்ஸட் ரேட் தான். நம்ம என்ன எடுக்கிறோமோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சாரீ கொடுக்குறாங்க நம்மளுக்கு. ஆனால் எல்லா ரேட்லேயுமே இருக்குங்க, 1000லேருந்து 10,000, 20,000, நம்ம எவ்வளோ ரேட்டில் வேணாலும் கேட்டால் கொடுக்குறாங்க. நம்ம ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி கேட்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறாங்க. 500 இருக்கிறவங்க சாமிக்கெலாம் புடவை காட்டுறாங்க, நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நான் வந்து சாமிக்கு நல்லதாகவே தான் எடுத்தேன், பட்டு புடவை அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு அந்த சாரீலாம் தனியாக உங்களுக்கு லாஸில் வரும். ஒர்க் சாரீஸ் இருக்குங்க, ஒர்க் சாரீஸ் இருக்குது, பார்ட்டி வேர் சாரீஸ் இருக்குது, நிறைய இருக்குங்க. பார்க்கவே ஆசையாக இருக்குது, சாரீ கட்டாதவங்க கூட கண்டிப்பாக இதை பார்த்தா பிடிக்குங்க ரொம்பவே, அவ்வளோ அருமையாக இருக்குது. நான் சாரீ கூட எல்லாத்துலேயுமே எடுத்தேன் பாருங்கள், சுடி மெட்டீரியல்ஸ் எல்லாமேங்க, எல்லாமே அழகாக இருக்குங்க. ரொம்ப பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுங்களா. இந்த ஒர்க் சாரீஸ்லாம் கம்மி ரேட்டு தாங்க, 1000லேருந்து 1500, 700, 800 அந்த மாதிரி ப்ரைஸ் தான். ரொம்ப ரேட்லாம் இல்லை, 500ங்க இந்த சாரீஸ்லாம், உங்களுக்கு 500 தான் வந்தது. நல்லா அருமையாக இருந்ததுங்க சாரீஸு, ஆஃபர் இல்லைனாலும் கூட எடுக்கலாம் நம்ம தாராளமாகவே, அவ்வளோ அருமையாக இருந்தது. வயசானவங்க கட்டுற காட்டன் சாரீஸ், வாயில் சாரீஸு, டீச்சர்ஸ்லாம் கட்டுறாங்க இல்லைங்களா, ஒர்க் பண்ணுறவங்களாம் கட்டுறதுக்கான பேப்பர் சாரீஸ் மாதிரி லைட் ஒயிட் சாரீஸ்லாம் அழகாக இருந்தது. அப்புறம் ஜுவல் செக்ஷன்ஸ்லாம் போய் பார்த்தோம், அங்கே பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸு, அந்த ஹாரம் எல்லாமே, செயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்ததுங்க. நான் வாங்கலை ரொம்ப, ஆனால் அழகாக பார்த்து ரசித்தேங்க, சூப்பராக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சாமிக்கு எடுத்த சாரீ வந்துடுச்சு, இங்கே பாருங்கள். நான் வீட்டில் வந்து உங்களுக்கு இதை எடுத்து காட்டுறேன், இங்கே பாருங்கள். சாமிக்கு நான் இந்த சாரீ தாங்க எடுத்தேன், ஒரு வேண்டுதலுங்க எங்களுக்கு, அதனால நான் சாமிக்காக சாரீ எடுத்தேன். ஒன்று மஞ்சள் கலர் எடுக்கணும், இல்லை ரெட்டு, இல்லைனா க்ரீன், அந்த ஏம் தான் நான் போனது. மூணுமே பார்த்தேன், ஆனால் எனக்கு க்ரீன் வித் மெரூன் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. அங்கே நேரில் பார்க்க சொல்ல அவ்வளோ அழகாக இருந்தாங்க சாரீ. உங்களுக்கு இப்போ வீடியோவில் எப்படி தெரியும், நிஜமாகவே நேரில் அவ்வளோ அருமையாக இருப்பாங்க. ரொம்ப நல்லா டபுள் ஷேட் கோல்டு வித் க்ரீனு, அவ்வளோ செம்மையாக இருந்தது. மெரூன் கலர் பார்டர், பல்லுவும் பார்த்திங்கன்னா மெரூன், அவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அம்மாக்காக எடுத்தேங்க. அம்மா எங்களுக்குலாம் ரொம்ப நல்லாவே செஞ்சுருக்காங்க, நிறையவே செய்வாங்க. எங்கள் மூணு பேருக்கும், எனக்கு அக்கா அண்ணாலாம் இருக்காங்க, எங்களுக்கெலாம் அம்மா ரொம்ப நல்லாவே செய்வாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு சாரீ எடுத்து கொடுக்கணும்னு ஆசையாக இருந்தது, அவங்களுக்காக ஒரு பட்டு சாரீ எடுத்தங்க நாங்கள். இது 5000க்கு அதான், 4,990 நினைக்கிறேங்க. நல்லாயிருக்கு இது சாரீ, அவங்க கையில் இந்த கலர் இல்லை, அதனால் அவங்களுக்காக ஆசையாக நானாக எடுத்தது தான், சர்ப்ரைஸாக எடுத்து கொடுத்த சாரீ தான் இது அவங்களுக்கு. நல்லா இருக்குங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா பொண்ணுங்க, அவங்களுக்கு வெட்டிங் டே வருதுங்க. இதுவும் சர்ப்ரைஸ் தான், அவங்களுக்கு தெரியவே தெரியாது.
அவங்களுக்காக நான் காப்பர் பார்டர் வச்சு பிங்க் வித்து சம்பிங் க்ரீன் கலருங்க. அவளுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ரொம்ப ஆசை ஆசைப்பட்டு அவளுக்காக எடுத்தேன். இந்த விஷயம் தெரியாது அந்த அம்மாவுக்கு. அவங்க பேர் ஷர்மிளா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாப்பா அவங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அவங்களுக்காக வெட்டிங் டே, இந்த மாதம் அவங்களுக்கு வெட்டிங் டே வருது, அதுக்காக சர்ப்ரைஸாக எடுத்த சாரீ தான் இது. நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா சரணா ஸ்டோரில் எடுத்தாங்க இந்த சாரீ. நான் அம்மாவுக்கும் சாமிக்கும் தான் நான் கும்பகோணத்தில் எடுத்தேன். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா சரணா ஸ்டோரில் எடுத்தேன். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க சாரீ. உங்களுக்கு வீடியோவில் நிஜமாக எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேரில் அருமையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா என்னோடய பையங்க, அவனுக்கு டெய்லி யூஸ்க்காக ஷார்ட்ஸு தெருக்கடையில் தாங்க எடுத்தேன். சாரீஸ் மட்டும்தான் நான் ஸ்டோரில் எடுத்தேன். அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் பசங்களுக்கு ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் தான் எடுத்தேன் எல்லாமே. நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 150 சொன்னாங்க. நான் 100 ரூபான்னு சொல்லிவிட்டு ஒன்று 100 ரூபான்னு சொல்லிவிட்டு ஒரு 5 ஷார்ட்ஸ் எடுத்தேங்க. தெருக்கடையில் ரேட் நம்ம அடித்து பேசலாங்க, நம்ம கேட்ட விலைக்கு கொடுக்குறாங்க. தாராளமாக ஸ்டோரில் தான் எடுக்கணும்லாம் அவசியமே இல்லைங்க. பாருங்கள் எல்லாமே 100 ரூபா 100 ரூபான்னு சொல்லி செம்ம தாராளமாக பெருசாக நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம போட்டு அடிக்கலாம், ஒரு மேல் தயிர் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட்காக 2 ஷர்ட் எடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆஃபருங்க. ஆஃபர்னால் தெருவு கடையிலேங்க 2 ஷர்ட்டு 500, 2 ஷர்ட்டு 600 அந்த மாதிரி சைஸ் வெட்டி வச்சு கொடுக்குறாங்க. நான் 2 எடுத்தேன். இது வந்து மயில் க்ரீனு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌனில் ஒரு மாதிரி டிசைன்லாம் போட்டு லைன்ஸ்லாம் போட்ட மாதிரி எடுத்தேங்க. 2 பார்த்தீங்கன்னா 500, 1 பார்த்தீங்கன்னா 250. தாராளமாக எடுக்கலாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணுக்காக 3 டாப் எடுத்தேங்க. 3 டெய்லி யூஸ் டாப் மாதிரி எடுத்தேன். இங்கே பாருங்கள் க்ராப் டாப் மாதிரி உள்ள ஷிமி மாதிரி வந்து மேலே க்ராப் டாப் வருது. ஒரு டாப் எடுத்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது 400 சொன்னாங்க தெரு கடையில். ஆனால் 250 200க்கே கேட்டால் கொடுத்துட்றாங்க. கொஞ்சம் அடித்து பேசுனீங்கன்னா கொடுத்துட்றாங்க. தாராளமாக எடுக்கலாங்க 250லாம். நம்ம ஸ்டோர்லலாம் எடுத்தாக்கா 500 600 கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் வருங்க. இதெல்லாம் 250 நான் எடுத்தேங்க. 200 250 தாங்க. இங்கே பாருங்கள் இதுவும் அவ்வளோ அருமையான கலருங்க. ஸ்ட்ராபெரி கலர் தெரியுங்களா, அவ்வளோ அருமையாக இருந்தது. இதுவும் 250 தான். அவங்க சொன்ன ரேட் பார்த்தீங்கன்னா 400 சொன்னாங்க, நான் 250 தாங்க எடுத்தேன். இது இன்னொரு இப்போ வர டாப் பார்த்தீங்கன்னா ஜீன் மெட்டீரியல், மேலே பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஒயிட் சிந்தட்டிக் கிளாத்தில் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு டாப்புங்க. அவ்வளோ செம்மையாக இருந்ததுங்க இந்த டாப்பு. 600 சொன்னாங்க, 600 சொன்னது அவங்க. அப்புறம் 550 அப்படி இப்படி சொன்னாங்க. நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 350 தாங்க கொடுத்தேன். அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. கையில் ஹெலாஸ்டிக் வச்சுருந்தது, உள்ளலாம் அந்த மேலே லேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருந்தது. நெக் வந்து க்ளோஸர் நெக், அதாவது காலர் டைப்பில் வருது. பட்டன்லாம் இருக்குது, அருமையாக இருக்குங்க. நீ தெருவு கடையில் எடுங்க ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா என்னோடய செல்ல பேத்தி சாஷிக்காங்க, என்னோடய அக்கா பொண்ணு ஷர்மி சொன்னேன் இல்லைங்களா, அவங்களோட பாப்பாக்காக ஒரு 5 ட்ரெஸ்ஸு, அதாவது 4 ட்ரெஸ் தாங்க எடுத்தேன். சிம்பிளாக டெய்லி யூஸ்க்கு தாங்க எடுத்தேன், கிராண்டெல்லாம் எடுக்கல. இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க 150 அது மாதிரி சொன்னாங்க. நான் 100 ரூபான் தாங்க எடுத்தேன். 100 ரூபான்னு பேசி ஒரு 4 ட்ரெஸ் வாங்கினேன் அந்த பாப்பாக்காக. வாலு குட்டிங்க, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரெஸ்லாம். அந்த பாப்பாக்காக ஒரு 4 டாப் எடுத்தேன். அழகாக இருக்குங்க எல்லாமே. அப்புறம் இந்த பாப்பாவோட தம்பி இருக்கான், ரித்துன்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா பிறந்திருக்கான் இப்போது. அவனுக்காக சும்மா டெய்லி யூஸ்க்காக 2 செட்டு ட்ரெஸ்ஸு எடுத்தாங்க. பேண்ட்டும் செட்டும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு 150 சம்திங் சொன்னாங்க. நாங்கள் 120 அந்த மாதிரி தான் கொடுத்தோம். நல்லாயிருக்கு எல்லாமே. தெரு கடை தாங்க, நாங்கள் ஒன்று கூட பெரிய ஸ்டோரில் வாங்கவே இல்லைங்க. சாரீ மட்டும்தாங்க அங்கே வாங்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஹேண்ட்பேக்குங்க. என் கையில் ஹேண்ட்பேக்கே இல்லை, எல்லாம் பிஞ்சு போச்சு. சரி அதனால் சரின்னு சொல்லிட்டு பர்ஸ் தான் வச்சுருந்தேன் கையில் நான். அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார் நீ ஹேண்ட்பேக் வாங்கிக்கோ அப்படின்னு. இதுவும் பார்த்தீங்கன்னா தெரு கடையில் தாங்க வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா 700 சொன்னாங்க. ஃபுல் லெதருங்க, பிராண்டடு, செம்ம சூப்பராக இருந்தது. அவங்க எனக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்டோம், 400 450 கேட்டோம், அவங்க கொடுக்கலங்க. அப்புறமா கிளம்பிட்டோம் நாங்கள். அப்புறம் 500 கொடுத்துட்டு எடுத்துக்கங்கக்கா ஃபஸ்ட்டு போனி அப்படின்னாங்க. சரி 500 கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுவும் பார்த்தீங்கன்னா என்னோடய செல்ல பேத்தி சாஷிக்காக்காக தாங்க. அவளுக்கு ஸ்லிப்பரு ட்ரெஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த குட்டி பாப்பாக்காக 3 இயர்ஸ்ங்க அவள் செம்ம சேட்டப் பண்ணுவாள், வாலு பொண்ணு, அழகு, டான்ஸ்லாம் ஆடுவாள். அவளுக்காக எடுத்தாங்க அந்த ஷூ அவளுக்கு. இது பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணு ராகவி, அவளுக்காக சும்மா டெய்லி யூஸ்க்காக ஜீன் அது மாதிரி போட்டானா வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டானா போடுறதுக்காக எடுத்தேன். இதுவும் 100 ரூபாங்க. இது என்னோடய ஹஸ்பண்ட் டெய்லி யூஸ்க்காக எடுத்தது தாங்க. எல்லாமே 100 150 அவ்வளோதாங்க. ரோட்டு கடையிலங்க, நீங்கள் கடையில் எடுக்காதீங்க. இது என்னோடய பையனுக்காக எடுத்தாங்க. இது ஏதோ பேர்லாம் சொல்கிறாங்க, கிராப்லாம் ஏதோ சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. அது அவனாக எடுத்துக்கிட்டான். இது வந்து ஒரு கடையில் கேட்டால் 650 சொன்னாங்கங்க, ஆனால் ரோட்டு கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் 200 தான். இது பாருங்கள் ஒரு பேக்கெட் 2 பேங்கிள்ஸு 100 ரூபாய் தாங்க. ஸ்டோன்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா இருந்ததுங்க. பிளாட்டினம் பேங்கிள்ஸில் 1000 வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுங்க. 100 ரூபாயெலாம் ஒர்த்துங்க. நம்ம தாராளமாக கொடுக்கலாம் தெரியுங்களா. இது பார்த்தீங்கன்னா நைட்டில் பார்ட்டிக்கெலாம் போனீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். என்னோடய பொண்ணுக்கும் அக்கா பொண்ணுக்கும் தான், ஷர்மிக்கும் தான் எடுத்தேன் நான். இதுவும் பார்த்தீங்கன்னா கழுத்தில் போடுற அடிகை பட்டு சரிலாம் கட்டினாக்கா போட்டுக்கலாம்.
இது நான் வாங்கி வச்சுருக்கேன். சப்போஸ் அக்கா பொண்ணு வந்தாக்கா அவளுக்கு காட்டலாம், அவளுக்கு காட்டி அவளுக்கு பிடிச்சிருந்தா அவளுக்கு கொடுத்துடலான்றதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். இது நம்ம கடையில் எடுத்தாக்கா 500, 400 அந்த மாதிரி வருதுங்க. ஆன்லைனில் பார்த்திங்கன்னா 350 அந்த மாதிரி வருது. இது நான் கடையில் பார்த்திங்கன்னா 200 தான் எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா சும்மா டெய்லி யூஸ்க்கு வீட்டில் வடிகட்டி எண்ணெய் கப்பு இதெல்லாம் எடுத்தேங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா 70, 50, 30 அந்த மாதிரி நல்லா இருக்குங்க. உப்பு போடுறதுக்காக சின்ன டப்பாவும் அப்புறம் ஆயில் ஊற்றுறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு குவளையும் வாங்கியிருக்கேங்க. நல்லா இருக்குங்க, அழகாக தாராளமாக வாங்கலாம். இது தாங்க நான் வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே. இது உங்களாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோஸை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ உங்களுக்கான டிஃப்ரெண்ட்டான வீடியோ.